வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. 50 வருஷங்களுக்கும் மேலான இசை அனுபவம் நொட்டேட் பண்ணுறதுல கிங். அந்த காலத்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியிலேருந்து இன்றைய தேவா வரைக்கும் கூட பல பேருக்கும் இசை அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கார். அசிஸ்டண்ட்டுங்கிற வார்த்தையே அவருக்கு பிடிக்காது, மெல்லிசைவரருக்கும் பிடிக்காது. ஆனால் ஒரு டெர்மினாலஜிக்காக அதை நான் சொல்கிறேன். ராஜரத்னம் பிள்ளை ஒரு தோடியை நாதஸ்வரத்தில் வாசித்தப்போ ஒரு 5 நிமிஷத்தில் அதை நுவான்சஸ் அப்படி போட்டு புரட்டி எடுத்துட்டாராம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானஸ்தர். யார்? கோவர்தனம் மாஸ்டர், சுதர்சனம் மாஸ்டர், கோவர்தனம் மாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில். அதனால் நானும் அதே டெர்மினாலஜியை யூஸ் பண்ணுறேன். அவருடைய இசையில் வந்த அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, அந்த பாட்டு தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். கோவர்தனம் சாருடைய இசை அப்படின்னா அந்த ஸ்டாம்ப் தனியாக தெரியும். நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறான். இந்த பாட்டை கேட்டாலே என்ன இந்த பாட்டு மாதிரி வேறு எந்த பாட்டுமே இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். கண்ணும் கண்ணும் பேசியது உன்னாலன்றோ அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆஹா, இது வந்து எங்கேயுமே இந்த மாதிரி இல்லையே, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சோகப்பாட்டாக இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ரொம்ப பெரிய மனது படைத்தவர் கோவர்தன மாஸ்டர். வரப்பிரசாதம்னு ஒரு படம், அந்த படத்துக்கு அவர் இசையமைச்சிட்டார். ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ராஜா சார் பண்ணார். அப்போ வந்து கோவர்தன மாஸ்டருக்கு ராஜா சார் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அவர் தான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணார். ஸோ முதல் முறையில் பார்த்தீங்கன்னா இளையராஜா சாருடைய பேர் இசை கோவர்தனம், இசை உதவி ராஜா அப்படின்னு வரும். அந்த ராஜா யாருன்னா நம்ம இளையராஜா சார் தான். இப்போ இந்த பாட்டுக்கு வருவோம். அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி, இது சுஷிலம்மாவுடைய ஒரு மாஸ்டர் பீஸாக ஆச்சு. இது வந்து ஒரு தும்மரி ஸ்டைலான பாடல். தும்மரிங்கிறது வந்து தன்னை நெருக்கமான கடவுளுக்கு பக்தியோட காதலோட பாடுற ஒரு ஒரு டைப் ஆஃப் மியூசிக். அந்த ஸ்டைலில் தான் இந்த பாட்டை கோவர்தன மாஸ்டர் அமைச்சிருப்பார். மிஸ்டர் பீலு அப்படின்னு போயிரு இந்த ராகத்துக்கு. கவியரசர் இந்த பாட்டை எதுக்காக எழுதினாருங்கிற கதை ஊருக்கே தெரியும். அவர் வந்து காமராஜருக்கு சேதி சொல்கிறதுக்காக தான் வந்து இப்படி எழுதினார். அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸை சேர போகிறதார் வதந்தி வந்தது. இது இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த கதையை நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இதில் என்னென்னா, இந்த பாட்டோட அந்த டியூனை சொல்லிக் கொடுக்கறதுக்கு சுஷிலம்மா வந்து உட்காந்து சொல்லி கொடுத்து முடித்ததுக்கப்புறமா, யூஸ்வலாக சுஷிலம்மா வந்து ஓகே சாங் கற்றுடாச்சு ரெக்கார்டிங் போகலான்னு சொல்கிறவங்க, இருங்க நான் ஒரு ஹாஃப் அன் அவர் எனக்கு டைம் கொடுங்க, நான் இந்த பாட்டை ஒரு தடவை அப்படியே ஃபுல்லாக உள்ளே ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெக்கார்டிங் போனாங்களாம். கண்கள் சரவணன் சூடிடும் மாலை, கண்ணங்கள் வேலவன் ஆடிடும் சோலைன்னு அந்த இது வள்ளி பாடுற மாதிரி நினச்சிக்கிட்டாலும், தெய்வானை பாடுற மாதிரி நினச்சிக்கிட்டாலும், இது வந்து ஒரு அழகான காதல் பாடலாம், முருகனுக்கான காதல் பாடலாம் இந்த பாடல் மாறும். இந்த பாட்டுடைய ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, கவிதை ஷிஃப்ட் மட்டும் இல்லை, சிச்சுவேஷன் ஷிஃப்ட்டும் இருக்குது, சீன் ஷிஃப்ட்டும் இருக்குது. அந்த சீன் ஷிஃப்ட்டுக்கு கோவர்தன மாஸ்டர் நடுவில் ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பார். அந்த ஒரு ஆம்பியன்ஸ், அந்த வீணை வாசிக்கிற அந்த ஆம்பியன்ஸ்லேருந்து அப்படியே கனவு உலகத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் ஒன்று வரும். அந்த சேஞ்ச் ஓவருக்கு கோவர்தன மாஸ்டர் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பார். அப்போ நம்மளே ஏதோ ஒரு கனவு உலகத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கனவு அப்படியே உருண்டு உருண்டு நம்மளும் அந்த கனவு உலகத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு எந்த பாட்டு கேட்டோன்னு மறந்து போயிடக்கூடாது இல்லை நம்ம. அதுக்காக மறுபடியும் அந்த வீணையோடையும் ஃப்ளூட்டோடையும் ஒரு உள்ளே வருவார். டர தர தரரா அப்படின்னு அது உள்ளே வருவார். அந்த சிவகாமி மகனிடம் சேதி சொல்லடி அப்படிங்கிற சாக்கி, வழக்கமாக எல்லோரும் சாக்கியை வந்து முதல்ல வைப்பாங்க, இவர் வந்து சாக்கியை கடைசியாக வச்சு பாட்டை மனசில் பதிச்சு பாட்டை முடிக்கிறார். இன்றைக்கி இந்த பாட்டை பாட போகிறது ஸ்ரீநிதி. சங்கதி கிங் ஸ்ரீநிதி, சங்கதி குவீன் ஸ்ரீநிதி. அவளுக்கு வராத சங்கதியே கிடையாது, எல்லாமே அவளுக்கு நினச்சதை விட ஜாஸ்தி தான் வந்து விழும். அந்த மாதிரி ஒரு சிங்கர். ஸோ சுஷிலம்மாவுடைய சங்கதியை புரிஞ்சுக்கிட்டு பாடுறதுங்கிறது அவளுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் அந்த காட்சியை பார்த்து, அந்த காட்சி மாதிரியே தானும் அதே மாதிரியெல்லாம் போட்டு உக்காந்து பாடி, அது மட்டும் இல்லை, இந்த பாட்டு ஆக்சுவலாக ஒரு டூயட். அந்த பாதிக்கு நடுவில் வந்து அந்த கனவு உலகத்துக்கு போய் பாடுவாங்கன்னு சொன்னேன், அங்கே வந்து இவங்களே ஜெய்சங்கராகவும் மாறி, அதாவது டிஎம்எஸ் சாராகவும் மாறி, அது இவங்களே இந்த பக்கமாகவும் மாறி டபுள் ரோல் பண்ணி மீண்டும் அந்த கனவு காட்சிக்கு வந்து இங்கே உட்காரும்போது அந்த கடைசி அடாடாடாடா அழகான பிக்சரைசேஷனும் ஸ்ரீநிதி பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டை இன்றைக்கி ப்ரோக்ராம் பண்ணது விக்னேஸ்வர். நான் சொன்னேன் அந்த சேஞ்ச் ஓவர்னுட்டு, அந்த சேஞ்ச் ஓவர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாசிச்சிருக்காரு தெரியுமா விக்னேஸ்வர், நீங்கள் கேளுங்க. தாளம் நம்ம வெங்கட் தான் பிரமாதமாக பாட்டு முழுக்க வாசிச்சிருக்காரு. வீணையும் ஃப்ளூட்டும் தான் இந்த பாட்டுக்கு பெருசாக, வேறு ஆர்கெஸ்ட்ரேஷன் ஒன்றும் பெருசாக கிடையாது. முதல்ல அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த வீணையை வாசிக்கிறது ரஞ்சனி மகேஷ், ஃப்ளூட்டுக்கு வந்து வெங்கட நாராயணன். இத்தனை காட்சிகள் இருக்குது, இது கனவா நினவா இது என்ன காட்சி, இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறது சிவகுமார். ஆக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், கேட்கலாம், இறங்கியே ஆகலாம். Thank you.
ஸ்டைல் ஹிந்துஸ்தானி ஸ்டைல் அப்படின்னு சொன்னனே அதோடைய இன்னொரு அம்சம் தான் அந்த நிழலாடும் விழியோரம் ஆடினானே அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்த லைன் ஆரம்பிக்கும் போது அந்த ப்ரீவியஸ் லைனை வச்சே ஆரம்பிக்கிறது. அன்று நிழலாடும் விழியோரம் ஆடினானே என்று கண்ணில் நின்று ஆட சொல்லடி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் வந்து அந்த ஹிந்துஸ்தானி ஸ்டைல் தான். அதைத்தான் வந்து இந்த பாட்டில் கோவர்தன மாஸ்டர் பண்ணியிருப்பார். என்ன ஆர்கெஸ்ட்ரேஷன், என்ன கிளாரிட்டி! இந்த பாட்டை
ஒரு தேவதை மாதிரி சுஷீலம்மா பாடியிருப்பாங்க. என்ன ஒரு ரெண்டிஷன் அடையங்கப்பா, அமேசிங் அமேசிங் அமேசிங். ஸோ குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி இதை வருது 175 போயிருச்சு, இன்றைக்கி 76 ஆயாச்சு. ஸோ 200 என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஐ திங்க் 180th எபிசோட் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் பண்ணிடுவேன், என்ன பண்ண போகிறேன் 200 நினச்சிட்ருக்கேன். ஐம் ஹோப்பிங். அண்ட் எஸ், இது ஒரு க்ரௌட் ஃபண்டட் ப்ரோக்ராம். அஃப்கோர்ஸ் எவ்ரிடே ஏதோ ஒரு சின்ன சின்னதாக கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இந்த ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். நாளைக்கு என்ன பாட்டு பார்க்க போகிறோம்? நாளைக்கு ஒரு கான்வர்சேஷன், அதாவது ரெண்டு வாத்தியங்கள் உன்னோட ஒன்று பேசிக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டு. எல்லா இசை ரசிகர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் இந்த கேள்வியை கேட்டால் அந்த பதில் தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பாட்டு. இது க்ளூவெல்லாம் இல்லை, ஆன்சரே சொல்லிட்டேன். எல்லோரும் கண்டுபிடிச்சி வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு அது ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு எமோஷ்னல் சாங்கோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.